வருஷத்தில் நான் சொல்கிறேன், ஆசீர்வாதங்கள் உங்களை துரத்தி உங்களுக்கு முன்னே ஓடி காத்திருக்கிற வருஷம். நீங்கள் போறதுக்கு முன்னாடி அங்கே ஆசீர்வாதங்கள் காத்திருக்கும். ஆகாப் என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம், பிசாசின் மகன். அவன் ரதத்தில் ஏறி ஓடுகிறான். எலியாவும் அவனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எலியா சொல்றான், மழை வந்து உன்னை தடை பண்ணுவதற்கு முன்பதாக நீ ரதத்தை பூட்டி கொண்டு ஓடிவிடு என்று சொல்கிறான். அவன் ரதத்துல ஓடுறான். ரதத்தில் ஓடின ஆகாப்பிற்கு முன்பாக எலியா ஓடினான் என்று பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், பிசாசு பின்னாடிதான் ஓடி வருவானே ஒழிய நீங்கள் அவனுக்கு முன்னே ஓடிவிடுவீர்கள். இந்த வருஷத்தில் நான் சொல்லுகிறேன், அவன் பின்னாடி துரத்தி வருவது அது முந்தின கதை. ஆனால் நன்மையும் குருவையும் நம்மை தொடர்ந்து வந்து முன்னே ஓடி போய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கும் என்பதுதான் இந்த வருடத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற புதிய கதையாக இருக்கிறது.